ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ் யூடியூப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நேக் ஐட்டம் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் இது சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. பரோட்டா மாவில் செய்யக்கூடிய ஸ்நேக் ஐட்டம். இது மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸ், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல 3 கப் அளவில் மைதா மாவு எடுத்துகிட்டு 1/4 கப் அளவு ரவா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவில் நெய் அல்ல இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் இதில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பரோட்டா மாவு பதத்தில் நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி ஒரு 20-30 நிமிஷம் இதை நம்ம கொஞ்ச நேரம் வச்சிடணும். வச்சுட்டு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த சைஸில் நம்மளோட பரோட்டா தேவையோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் ஆயில் அல்லது நெய் தடவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோடய 2 சைட்லேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அல்லது பட்டர் கீ ஏதாவது ஒன்று விருப்பத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு தின் லேயராக நம்ம உருட்டிக்கணும். பரோட்டா வீச தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் வீசி கூட போடலாம், பட் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கிச்சனில் ஸ்பேஸ் பத்தாது அப்படிங்கிறனால நான் வந்து இதை சப்பாத்தி கட்டையில் உருட்டிக்கிறேன். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின் லேயராக உருட்ட முடியுமோ அந்த மாதிரி உருட்டிக்கணும். இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாவை ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு ஆயில் தெளித்து விட்டுக்கோங்க. 1 பனானா எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி மாவோட சென்டரில் நம்ம இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். நம்ம பரத்தி வச்சுருக்க பரோட்டாவோட சென்டரில் இதில் லைட்டாக 1 ஸ்பூன் அளவில் பட்டர் அல்லது ஆயில் சாரி கீ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சுகர், நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி சுகர் போட்டுட்டு பரோட்டாவை நம்ம 4 பக்கமும் மடிச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்க ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு நம்ம பரோட்டாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 1 சைடு நல்லா ஒரு பொன்னிறமாக வெந்ததோடு திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா நம்ம வேக வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பர்பான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நேக் குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடும். இது நல்லா வெந்ததும் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து மில்க் மெய்டு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர்பான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.